அவ்வாறு நடப்பவருக்கு மன நிறைவு கிட்டும், தீங்கும் அவரை அணுகாது. நான் ஜெபிப்போம். துன்ப வேளையில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களை காத்திடுவேன் என்று வைத்த இறைவா, எங்களது துன்ப வேளைகளில் நீர் எங்களோடு கூட இருந்து துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றி தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்கள் உமக்கு பயந்து வாழ்கின்ற மக்களாக எங்களை மாற்றியருளும். தீமை செய்வோரை கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார், தக்க தண்டனை தருவார் என்ற பயத்துடன் நாங்கள் பாவம் செய்யாமல் உமக்கேற்ற மக்களாக வாழ கிருபை செய்தருளும். ஆமீன்.